ஆமருமை தம்பி தங்கையரே, ஜபத்தை போல வல்லமையான ஒன்று இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. நீங்கள் ஜபிப்பதுண்டா? சிறு வயதில் இருந்தே நீங்கள் ஜபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தாய் தந்தையரிடம் நாம் விதமாக எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்கின்றோமோ, அதே போல நம்முடைய பரம தந்தையான இயேசு சுவாமியிடம் நாம் கேட்க வேண்டும். நம்முடைய தாய் தந்தையாரால் முடியாத காரியங்களை எல்லாம் அவர் தர வல்லவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் மட்டும் அவரிடம் பேசினால் போதாது, அவரும் நம்முடன் பேச வேண்டும். எவ்விதமாக அவர் நம்மிடம் பேச முடியும் என்று தானே யோசிக்கின்றீர்கள்? ஆமாம், தம்முடைய வேத புத்தகத்தில் உள்ள வார்த்தைகளின் மூலம்தான் அவர் எம்முடன் பேசுகின்றார். ஆனால் தம்பி தங்கை மாறி, உங்களுக்கு வேதம் வாசிக்கும் பழக்கம் உண்டா? வேதத்தை வாசி, அதை அன்றும் நேசி, தினம் அப்பியாசி, நீ சுகவாசி. வேதத்தை வாசி, அதை என்றும் நேசி, தினம் அப்பியாசி, நீ சுகவாசி. ஆண்டவர் நமக்கு அருளின விளக்கு, அதை படிப்போருக்கு நன்மைகள் இருக்கு. நல்வழியோதும் நன்றைய போதும் இயேசுவின் பாதம் சேர்த்திடும் வேதம். வேதத்தை வாசி, அதை அன்றும் நேசி, தினம் அப்பியாசி, நீ சுகவாசி. வேதத்தை வாசி, அதை என்றும் நேசி, தினம் அப்பியாசி, நீ சுகவாசி. ஆண்டவர் வார்த்தைகள் அருள் பெறும் முத்துக்கள், அதுவே உன் சொத்துக்கள் என்பதை ஒத்துக்கொள். மாலை மாலை தோறும் படித்து பாரு நீயும், கட்ட குணதையாகும் நல்லதாக மாறும். வேதத்தை வாசி, தினம் அப்பியாசி, நீ சுகவாசி. வேதத்தை வாசி, அதை என்றும் நேசி, தினம் அப்பியாசி, நீ சுகவாசி.